அனைவருக்கும் வணக்கம் டிஎன்யுஎஸ்ஆர்பி வந்து மிக விரைவாக வேலை பார்க்குறாங்க அப்படின்றதுக்கான ஒரே எடுத்துக்காட்டு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்ஸ் போட்டு ஒரு வாரம் கூட முழுசாக முடியலை இந்த கேப்பில் உடனடியாக ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான வைஸ் டேட்டை டென்டேட்டிவ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது நாளைக்கு மறுதினம் பத்து பன்னிரெண்டு பிசி ரிட்டர்ன் எக்ஸாம் நடக்க இருக்கிற நிலையில் பத்தொம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து வைவோ வாய்ஸ் தொடங்க போகுது அப்படின்ற மாதிரி வெப்சைட்டை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அது ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கு ஸோ அப்போ மிக விரைவில் உங்களுக்கான ஹால் டிக்கெட்ஸ் ரிலீஸ் ஆகலாம் செப்பரேட் ஹால் டிக்கெட்ஸ் வரும் ஸோ இன்டர்வியூ ப்ரிப்பேர் ஆகக்கூடியவங்க யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான் பொதுவாகவே பத்து நாளைக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்கன்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் ஒரே நாளில் முடிஞ்சிருமா சார் பத்தொம்போது பன்னிரெண்டுலேயே முடிஞ்சிருமா சார் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது பேச்சஸ்ஸில் நடக்கும் ஆல்மோஸ்ட் டென் டேஸ் வரைக்கும் லாங் லாஸ்டிங் மேபி இருபத்தஞ்சாந்தேதி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி முடிக்கலாம் சிக்ஸ் டு செவன் டேஸ்க்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ இல்லைனாலும் அதை விட தாண்டி போகலாம் ஸோ ஸ்ட்ரென்த்து கம்மின்றனால ஒன் இஸ் டூ டூ அப்படின்னும் போது சான்சஸ் நிறையா இருக்குது கிளியராகவே முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தொம்பதாம் தேதி நடத்திடுவாங்க ஸோ வெள்ளம் புயல் மழை அதெல்லாம் காரணமாக வச்சுட்டு டைம் கிடைக்கும்னு சொல்லி யாரும் அப்படி இருக்காதீங்க கண்டிப்பாக பண்ணிடலாம் ஸோ ரெண்டாவது விஷயம் சார் நான் ஒன் இஸ்டு டூவில் தான் இருக்கிறேன் கடைசியில் தான் நான் இருக்கிறேன் என்னால் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய கரண்ட் பொசிஷன் மேட்டரே கிடையாது உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாராவது ஃபுவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலோ அல்லது உங்களுக்கு நைன் அபவ் கிடைச்சாலோ ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் ஜம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் லாஸ்ட்டில் இருக்கிறவன் மட்டும் எக்காரணத்தை கொண்டு மனசை விட்டுறாதீங்க இருந்து அப்பாயின்ட்மெண்ட் வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க ஸோ ஒன் டிஸ்ட்டு ஃபைவ்ல குவாலிஃபை ஆனவங்களே இப்போ ஒன் இஸ்ட்டு டூக்குள்ள இருப்பீங்க ஸோ ஒன் இஸ் டூ டூவிலருந்து ஒன் இஸ்ட்டு ஒன் ஜம்ப் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது ஸோ மனசை விட்டுறாம கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன் தேங்க்யூ